மோனோபிளாக் சோலார் டிசி பம்பு, ரெண்டு இஞ்சு இன்புட்டு ரெண்டு இஞ்சு அவுட்புட்டு, ஒரு நாளைக்கு 100,000 லிட்டரு நமக்கு வந்து லிட்டர் வந்து கெப்பாசிட்டி கிடைக்கும். ஒரு 7 HP ஆயில் இன்ஜினுக்கு ஈக்குவலாக அந்த வாட்டர் குவாலிட்டி இருக்கும். ஏர்லி மார்னிங் இப்போ கிட்டத்தட்ட மணி சன்செட்டு ஒரு 8 மணி, இந்த சன்செட்டுக்கு கிட்டத்தட்ட 34 Hz ரீச் ஆகி பம்பு ஃபுல் ஃப்ளோஜில் ஓடிக்கிட்டுருக்கு. இன்னும் 50 Hz எடுக்கும்போது இன்னும் தண்ணி நிலைய இன்னும் சேர்ந்து வரும். இப்போ இது இந்த பம்புக்கு பொறுத்தளவுக்கு தண்ணி வந்து அடிக்கடி ஊற்றணும், ஸ்டார்டிங்க்கு ஒரு ட்ரபுள் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை இருந்தது. அதையும் நாங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம பண்ணுறதுக்கு, மோட்ரு ஓடும்போது நீங்கள் இந்த வால்வ் வந்து இந்த டேங்க் அமைப்பு ஒரு சின்ன வால்வ் எடுத்து அந்த பைப்லைனில் கொடுத்து வச்சுருக்குறோம். இந்த வால்வ் நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுட்டா ஆட்டோமேட்டிக்காகவே டேங்க் வந்து ஃபில் ஆகிக்கும். அடிக்கடி இந்த டேங்கை ஃபீத்து வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக மோட்ரு ஓடும் போது இது பண்ணிக்கலாம். நம்ம வந்து மோட்ரு டேங்க் நிறைஞ்சோடனே இதை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். மோட்ரு சப்போஸ் ஏர்லாக்கு நம்ம வந்து ஃபுட் வால் வழியாக தண்ணி இறங்குது அப்படின்னா இந்த டேங்க் வால்வை மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னா ஃபுட் வாலுக்கு நேரடியாகவே நம்ம வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். மோட்ரு தண்ணி எடுக்கலைங்கிற பட்சத்தில் சப்போஸ் ஃபுட் வால் ப்ராப்ளம் அப்படின்னா நிற்காது, தண்ணி வந்து நிற்காது. அதை பார்த்தாவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ வந்து ஃபுட்வால் எடுத்து சர்வீஸ் பண்ணிக்கலாம். வெளியிலேயே மோட்ரு இருக்கிறதுனால நமக்கு சர்வீஸை பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து கண் கூட நம்ம பார்த்துக்க முடியும். லைஃப்பை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி மோட்ரு வந்து நல்ல உங்களுக்கு லைஃப் வரும், டிஸ்சார்ஜ் வாட்டர் நல்லா இருக்கும். பம்போட ஆப்ரேட்டிங் பார்த்தோம்னா வெறும் 900 வாட்ஸ் தான் பம்பே. அப்போ ஒரு 3 பேனல் கனெக்ட் பண்ணால் கூட போதுமானது தான். இதில் 3 பேனல்னால் ஒரு 445 வாட்ஸில் வந்து 3 போடலாம், அல்லது 335 வாட்ஸில் 4 போடலாம். இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு குறைவான செலவில் நீங்கள் ஒரு 2 ஏக்கரா வரைக்கும் நேரடியாகவே நீங்கள் விவசாயம் பண்ண முடியும். இந்த மாதிரி பம்பு வச்சு ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் வந்து 70 வோல்ட்டு, 2x2 அவுட்புட்டு, 10 மீட்டர் வரைக்கும் ஹெட் இருக்குது. பம்பு நார்மல் பம்பை விட இந்த பம்பு வந்து 3300 RPM. நார்மல் பம்பு வந்து 2800 தான் நீங்கள் ஆர்பிஎம் பம்பு. இதில் 3300 பார்த்தோம்னா ரொம்ப வந்து மேக்ஸிமைஸாக உங்களுக்கு அவுட்புட் வரும். அதாவது நார்மல் ஆர்பிஎம் விட கொஞ்சம் ஸ்பீடாக ஓடும்போது டிஸ்சார்ஜ் நல்லாயிருக்கும். இப்போ காலையில் சன்செட்